அப்பாவி கேஸ் கிடையாதுவர்களே, அடப்பாவி கேஸுக்கு மூணு. ஆமா, நல்ல ஞாபகம் வச்சுட்டு தீர்ப்பு சொல்லுங்க. இப்படிதான் நடுவர்களே, சரி அங்க இங்க ஏன் போவனே, எங்க வீட்டு பிரச்சனையே எடுத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. என்னை பார்த்தாலே 5 வருஷம் பொண்ணு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. முடியல முடியல முடியல, மேல மேல மேல. நான் சொல்றேன் நடுவர்களே, மேல நான் வந்து எங்க வீட்டுல எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க வீட்டுல எனக்கு ஜாதகம் பாக்கறதுக்கு வேண்டி போனாங்க. உன்னை ஒரு ஜோசிக்காரரு, ஒரு வேலைக்கார ஜோசிக்காரன் வச்சுக்கினே, அவர் பார்த்து சொன்னார், அம்மணி இந்த பிள்ளைக்கு ஜாதகத்துல குரு வந்து குப்புறவே கிடக்குறாரு, சுக்கரனு பேரு லோ சுகர் ஆயிடுச்சு, அடிக்கடி தலை சுத்தல் வந்துருது, ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா முட்டையும் பாலையும் குடிச்சு போட்டு புத்திலே போய் படுத்துக்கிறாரு, சனி மட்டும் தான் ஆக்டிவ் இருக்குது. அதனால நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஏமாந்த பையனா, ஒரு இடிச்சவாய் பையனா, ஒரு ஒண்ணுக்குமே ஆகாத பையனா பார்த்து கட்டி வச்சலாம் முடிவு பண்ணாங்க அவர்களே. எங்க வீட்டுல நடந்துதா? ஆமா, ஆனா விதிவசத்தால எப்படி நடந்ததா இல்லையானு எனக்கே புரிஞ்சுக்க முடியல நடுவர்களே. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. சரி, அவ கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போதும் இல்லையா, கல்யாணம் முடிச்சுதி உன்னை எங்க அம்மா சொல்லுச்சு, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே உமா குட்டி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறங்க முன்னே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே உமா குட்டி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறங்க முன்னே, மாமனார மாமியார மதிக்கணும், எங்க வீட்டுல இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா இவ்வளவெல்லாம் செய்யறதுக்கு எதுக்குமா அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிச்சு, சேச்சி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தங்கம், உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவாங்க, நீ கவலைப்படாம போசாமின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நடுவர்களே. யார் மாதிரி? ராணி மாதிரி வச்சிருவாங்க. நானும் நம்பி ஏமாந்து எங்க வீட்டுக்காரர் கூட போயிட்டு நடுவர்களே, போய் 3 மாசம் கூட ஆகல. எங்க வீட்டுக்காரர் சொன்னார், அடிய உமா மகேஸ்வரி, மக்காணி வச்சு மண்ணா போச்சு, தக்காளி வச்சு தண்ணியா போச்சு, வெங்காயம் வச்சு வெட்டியா போச்சு, எல்லாம் வீணா போச்சு, என் கஷ்டம் தீர்ந்து உங்க கையில தான் இருக்கு, கையில தான் இருக்குன்னு சொன்னார் நடுவர்களே. அக்கா சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் கையிலிருந்து 10 பவுன் வலையில காணாம போயிடுச்சு நடுவர்களே. இப்படிதான் சித்திரை பத்த மாட்டுது, என் கையில போயிட்டு செயலு காணும், அதுக்கப்புறம் ஆடி பட்டம் வந்தது, அட்டி பதக்கத்தை காணும், இப்படியே ஒவ்வொரு பதக்கமா போயிட்டு நடுவர்களே. எங்க வீட்டுல எனக்கு 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் கடைசி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஒண்ணு கவலைப்படாத சாமி, கூட போட்டு அடுத்த தடவை 10 பவுன் கூட போட்டு எடுத்து போடுறேன், இன்னைக்கு வரைக்கும் கூட போட்டு தான் இருக்கார் நடுவர்களே, ஒன்னு கூடுன வாட்ட காண, ஒன்னு கையில வந்த பாட்டு காண்களே. சரிண்ணா, அதெல்லாம் சும்மா பாசிங்க ஏங்க நீங்க, அப்புறம் இருக்கிறதெல்லாம் பிடிக்க போட்டு காலத்துல என்ன ஓட்டுருக்கீங்கன்னு வேற கேட்க வந்துட்டேன், பேசாம இருந்துருங்க. உங்களை எல்லாம் எதுக்கு தெரியுமா அத்தான் அத்தான் நடு சொல்றாங்க நடுவர்களே, நாங்க எல்லாம் சொல்றோம் தெரியுமா, கழுத்துல போட்டிருக்கிறது அத்தான், கையில போட்டிருக்கிறது அத்தான், அப்புறம் காதுல போட்டிருக்கிறது அத்தான், எல்லாம் அத்தத்து புடுங்கிட்டு போறது அத்தான் அத்தான் சொல்லிட்டு இருக்கிற அவர்களே. ஆனா எங்களை எல்லாம் தாரம் தாரம் சொல்றாங்க, ஏன் தெரியுமா, ஒரு கஷ்டம் வந்துட்டா கையில் இருக்கிறத தாரம், கழுத்துல இருக்கிறத தாரம், அப்புறம் இடுப்பு இருக்கிற தாரம், கால் இருக்கிற தாரம், கையில் இருக்கிற தாரம், எல்லாத்தையும் தர்றதுனாலதான் எங்களை தாரம் தாரம்னு சொல்றாங்க நடுவர்களே. இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு நாங்க எவ்வளவு அருமையா குடும்பம் நடத்துறோம் தெரியுமா நடுவர்களே. துதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே நாள் கணக்கா, துண்டாமணி வழக்கு துண்டி விட்டு எறிய விட்டு உன் முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா, அந்த இந்திரன் சந்திரனும் மாமம் வந்தா என்று நிக்கணும், அந்த
யோசிச்சு பாருங்க, தூது வளையல் அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறே நாள் கணக்கமா, ஒரு நிமிஷம் பேசுறதுனாலே சண்டையோ சண்டை, இது எங்க நாள் கணக்க நாங்க பேசிட்டு உட்காந்துருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எறி விட்டு ஓமகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா, ஒரு நிமிஷத்துக்கு மேல க்ளோஸ் அப்ல அந்த மூஞ்சி எல்லாம் பார்க்க முடியுமே. நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்க எல்லாம் காலப்பட்ட நாள் எப்படி வாழ்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அது வேலை அப்புறமா அந்த இந்திரன் சந்திரன் மாமன் வந்து எந்திரிச்சிருக்கணுமா, டாஸ்மார்க்கு போயிட்டு வந்தா இது எந்திரிச்சிருக்கிற வைக்கிறதுக்கு அஞ்சாறு நாள் வேணும், இன்னொரு பேப்பர் எடுத்துட்டீங்களே பாத்து அஞ்சு நிமிஷத்துல.